தனியாக இருந்த பெற்ற மகளுக்கு பலமுறை தொலைபேசியில் அழைப்பு விடுத்த பெற்றோர்கள். எத்தனை முறை அழைத்தும் பதில் கொடுக்காத இளம்பெண். என்ன ஆச்சோன்னு பதறி பக்கத்து வீட்டுக்காரர்களின் உதவியை நாடிய போது தெரிய வந்த அதிர்ச்சி. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிழை மருதூர் கிட்ட பந்தனூர் பகுதியை சேர்ந்தவங்க தான் 60 வயதான கணேஷ். இவங்களுக்கு 55 வயதுல ராஜகுமாரி அப்படின்ற மனைவியும் 28 வயதுல அப்சராங்கிற ஒரே மகளும் இருக்காங்க. செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில முதுநிலை மருத்துவரா பணி செஞ்சிட்டு இருக்கவங்க தன்னுடைய பெற்றோர்களோட செங்கல்பட்டுலயே கடந்த 2 ஆண்டுகளா வசிச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையிலதான் அம்மாவும் அப்பாவும் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி சொந்த ஊருக்கு போயிருந்திருக்காங்க. பொண்ணு என்ன பண்றா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போன்ல பல வாட்டி அழைப்பு விடுத்தும் பொண்ணு போனை எடுக்காததுனால பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கால் பண்ணிருந்திருக்காங்க. தான் பொண்ணு கிட்ட செல்போனு கொடுக்கும்படியா அம்மா சொல்லி இருக்காங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களும் அப்சராவை எவ்வளவோ வாட்டி கூப்பிட்டும் உட்புறமா கதவு தாழ்பால் போடப்பட்டிருந்ததுனால சந்தேகப்பட்டவங்க உடனடியா செங்கல்பட்டு நகர காவல் நிலையத்துக்கு இந்த தகவலை தெரிவிச்சதா சொல்லப்படுது. போலீசார் வந்த உடனே பூட்டு உடைக்கப்பட்டு உள்ள பார்த்தபோது அப்சரா உயிரிழந்த நிலைமையில விபரீத முடிவு எடுத்துக்கொண்டதாகவும் சொல்லப்படுது. அந்த பெண்ணோட உடல் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. எதனால இந்த விபரீத முடிவு எடுக்கப்பட்டுச்சுன்னு பல கோணங்கள்ல போலீசார் விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. அம்மா அப்பா வீட்டுல இல்லாத நேரத்துல இளம்பெண் எடுத்துக்கொண்ட இந்த விபரீத முடிவு பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் அந்த பகுதியில ஏற்படுத்தி இருக்கு. வாழ்க்கையில எந்த பிரச்சனைக்குமே இந்த மாதிரியான ஒரு முடிவு தீர்வாகாது. அதனால இப்படி ஒரு முடிவை எடுக்கும் எண்ணம் வந்துச்சுன்னா உடனடியா ஹெல்ப்லைன் நம்பரான 104 அழைங்க.